அனைவருக்கும் வணக்கம். 12 வகுப்பு கணிதம் பயிற்சி 7.1 கணக்கு எண் 9. 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது. ஏணியின் அடிப்பக்கம் சுவரிலிருந்து விலகிச் செல்லும் வீதம் வினாடிக்கு 5 மீட்டர் எனில், ஏணியின் அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து 8 மீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது அதன் உச்சி என்ன வீதத்தில் கீழ்நோக்கி இறங்கும் என்பதனை காண்க. 2வது கேள்வி, எந்த வீதத்தில் ஏணி, சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு மாறுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பாகம் உள்ள தூரம் வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தரையிலிருந்து ஏணியின் மேல்பாகம் உள்ள தூரம் வந்து நம்ம ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏணியின் நீளம் வந்து நமக்கு 17 மீட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏணியினுடைய அடிப்பாகம் விலகிச் செல்லும் வீதம் கொடுத்துருக்காங்க. அதாவது DX/DT = 5 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு சுவர், இது தரை, இதில் நம்ம ஏணி சாய்ச்சி வச்சுருக்கோம். ஏணி இதோட இப்போ இதனுடைய நீளம் வந்து நமக்கு 17 மீட்டர் கணக்கிலே கொடுத்துருக்காங்க. ஏணியினுடைய நீளம் 17 மீட்டர். இப்போ இது எக்ஸ்னு எடுத்துருக்கோம், இது ஒய்யன்னு எடுத்துருக்கோம். அதனால் நமக்கு DX/DT அதாவது ஏணியினுடைய அடிப்பாகமானது சுவரிலிருந்து விலகிச் செல்லும் வீதம் வந்து நமக்கு DX/DT = 5 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏணியினுடைய மேல்பாகமானது கீழ்நோக்கி இறங்கும் வீதம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது DY/DT என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது காண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காண வேண்டியது DY/DT எப்போ ஈக்குவல்ட்டு என்ன எப்போ கண்டுபிடிக்கணும்னா, அதாவது X = 8 எனும்போது DY/DT என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அதனுடைய தீர்வு நம்ம பார்க்கலாம். இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த படத்தை பார்த்தாவே நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்குது. அதனால் நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தலாம். பிதாகரஸ் தேற்றம்னா என்ன, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது அதன் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ என்ன ஆகுனா, X²+Y²=17² இதுதான் செங்கோண முக்கோணம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஐ பொறுத்து வகையீடு செய்யலாம். டிஐ பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா நமக்கு என்ன ஆகுனா, X²-ஐ வகைப்படுத்தோம்னா 2X×DX/DT + 2Y×DY/DT இது கான்ஸ்டண்ட்டை வகைப்படுத்தினா நமக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த 2Y×DY/DT ஈக்குவல்ட்டு இந்த 2X×DX/DT வந்து சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போகும்பொழுது என்னவாக மாறும்னா, மைனஸாக மாறும். அப்போ -2X×DX/DT. இப்போது இதிலேருந்து நமக்கு DY/DT ஈக்குவல்ட்டு இந்த -2X, இந்த 2Y வந்து சமக்குடிக்கு அந்த சைடுக்கு போகும்போது வகுத்தலாம் மாறிடும், -2Y×DX/DT. இப்போ இதில் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, -X/Y×DX/DT அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இது என்னென்ன, DY/DT ரைட். இப்போ நமக்கு அடுத்தது அந்த பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா, X = 8 எனும் பொழுது DY/DT கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம மீண்டும் அந்த பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். X²+Y²=17². இதில் எக்ஸோட மதிப்பு 8 எனும் பொழுது, அப்போ 8² Y²-ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். =17² 17²னா அதோட மதிப்பு 289. அப்போ Y²= 289.
இங்கே 8 ஸ்கொயர் இருக்குது. 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 64, 64 சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போனால் -64. அப்போ சுருக்கணும்னா 289லேருந்து 64 கழிச்சோம்னா 225, இது ஒய் ஸ்கொயர். அப்போ இதிலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கிடைக்கும். ஆனால் நீளம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது இதில் பிரதியிடணும் என்ன, டிஒய் பை டிஎக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். டிஒய் பை டிடி வென் எக்ஸ் ஈக்குவல் டு 8, அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை ஒய் தானுங்க, எக்ஸ் பை ஒய். அப்போ எக்ஸோட மதிப்பு 8, ஒய்யோட மதிப்பு 15 இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பை டிடிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிஎக்ஸ் பை டிடிங்கிறது கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்குறது வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5, அப்போ இதை சுருக்கணும்னா ஓர் 5 5, முகஞ்சி 5, அப்போ சமம் -8/3 மீட்டர் பர் வினாடி. இந்த விதத்தில் வந்து நமக்கு அந்த ஏணியினுடைய மேல் பாகமானது கீழ் நோக்கி இறங்கும். டிஒய் பை டிடி. அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கோணம், அதாவது ஏணி, தரை மற்றும் சுவர் ஆகியவற்றால் ஏற்படும் முக்கோணத்தினுடைய பரப்பளவு எந்த விதத்தில் மாறும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கோணம் ஏ, முக்கோணத்தை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும். முக்கோணத்தின் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 dh, 1/2 அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். இப்போ இதில் இந்த முக்கோணத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இது அடிப்பக்கம், இது உயரம். அப்போ 1/2 அடிப்பக்கம் வந்து எக்ஸு, உயரம் வந்து ஒய். அப்போ 1/2 xy அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 1/2 x/y. இப்போ இந்த பரப்பளவு என்ன விதத்தில் மாறும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து டிஐ பொறுத்து நம்ம வகையீடு செய்யணும். அப்போது டிஏ பை டிடி ஈக்குவல் டு இங்கே 1/2ங்கிறது கான்ஸ்டண்டாக அதை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து யூவி மெத்தடில் நம்ம போடணும். அதாவது எக்ஸை கான்ஸ்டண்டாக வச்சுட்டு ஒய்யை வகைப்படுத்தணும்னா டிஒய் பை டிடி ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒய்யை கான்ஸ்டண்டாக வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்தணும். அப்போ எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது டிஎக்ஸ் பை டிடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 × x, எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும், அதாவது 8 என்னும் பொழுது கேட்டிருக்காங்க. அப்போ 8 × டிஒய் பை டிஎக்ஸ் டிடி வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், -8/3 கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் ஒய், ஒய் சமம் 15 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது டிஎக்ஸ் பை டிடி கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் பர் வினாடி, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 × இப்போது 8 8 -64/3 ப்ளஸ் 15 × 5 75. இப்போ இந்த ரெண்டுக்கு மீசியமாக கண்டுபிடிக்கணும். மீசியமாக பார்த்தீங்கன்னா 1/2 × 3 தான் மீசியமாக வரும். அப்போது 3 - 64 ப்ளஸ் இந்த 3 வந்து 75 பெருக்கணும்னா 225. இப்போ நம்ம 1/2 × 225லிருந்து இந்த 64 கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 161/3 அப்படி நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது ப்ளஸ், இது மைனஸ், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கும் பொழுது நமக்கு இந்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நம்ம 161/236 மீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி, அல்லது இதுவே நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் சுருக்கணும்னா இதுவே இன்னும் நம்ம சுருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா 26.83 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். மீட்டர் ஸ்கொயர் பர் வினாடி, இதுதான் அந்த பரப்பில் ஏற்படும் மாறுபாடு. நன்றி.